கன்னியாகுமரி மாவட்டம் அருமணிக்கு அடுத்த மாரப்பாடி பகுதியைச் சேர்ந்த சிபி சுபா தம்பதியினருக்கு திருமணமாகி சில வருடங்கள் ஆன நிலையில் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை என கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு சுபா தனது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனால் சிபி மனவேதனையில் இருந்துள்ளதாக தெரிகிறது. இதனிடையே கடந்த 3 நாட்களாக சிபி வீட்டிலிருந்து வெளியே வராததால் சந்தேகமடைந்த அவரது நண்பர்கள் அவரது வீட்டிற்கு உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்போது சிபி படுக்கை அறையில் அழுகிய நிலையில் பிணமாக கிடந்துள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது நண்பர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த அதிவீரம்பட்டி கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மாவட்ட பழங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் கோபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஊத்தங்கரை வட்டாட்சியர் தெய்வநாயகி தலைமையேற்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அவர்களிடம் மனுக்களை பெற்று உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். மேலும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு, புதிய வீடு கட்டுவதற்கான பணியானை, தோட்டக்கலையின் சார்பில் நாற்றாங்கால், தார்பாய்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. சென்னை பலசரப்பாக்கம் அடுத்த ஆழ்வார் திருநகரை சேர்ந்த ஆமல்லா ஜோதிமணி கோபால் பிள்ளை என்பவர் இன்டர்நெட் சம்பந்தமான பெயர்கள் பதிக்கும் கம்பெனி நடத்தி வருகிறார். இவரது வீட்டின் ஒரு பகுதியில் அதற்கான அலுவலகமும் உள்ளது. இந்நிலையில் கடந்த 1 மாதம் வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியே சென்ற அவர் மீண்டும் வந்து பார்த்தபோது அலுவலகத்தில் இருந்த 4.50 கோடி ரூபாய் பணம் மற்றும் 30 சவரன் தங்க நகைகள் திருடு போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனைத் தொடர்ந்து வளசரபாக்கம் காவல் நிலையத்தில் அவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அங்கு பணிபுரிந்த மணி, நெமிலிச்சேரியைச் சேர்ந்த சதீஷ்குமார், சுரேஷ், ஆறுமுகம், சேகர் என்பவர்கள் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்த 1.35 கோடி பணம், ஒரு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உடுமலை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்பு பணியாளர்கள் சங்கம் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் ஈஸ்வரமூர்த்தி தலைமையிலும் மாநில செயலாளர் சந்திரசேகர், மாநில பொருளாளர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் குறைந்தபட்ச வளர்ப்பு தொகையை நிர்ணயம் செய்ய வேண்டி 50 கிராம் எடையுள்ள தரமான குஞ்சுகள் மற்றும் தரமான தீவனங்கள் பெருடத்திற்கு 5 பேட்சுகளுக்கு வழங்கி உறுதி செய்ய வேண்டும். கோடிப்பண்ணை உரிமையாளர்களுக்கு, நெசவு தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு மானியம் வழங்குவது போல் மானியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு மின்சார பாரியம் மத்திய அமைப்பின் திருச்சி பெருநகர் வட்டக்கிளை சார்பில் திருச்சி தென்னூரில் உள்ள மின்சார பாரிய அலுவலகம் முன்பு மாவட்ட இணைச் செயலாளர் நடராஜன் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விபத்தை தவிர்க்கும் பாதுகாப்பு சாதனங்களையும் தரமான தளவாட பொருட்களையும் வழங்க வேண்டும், கேங்மேன் பணியாளர்களுக்கு உயிர் பாதுகாப்பு, சொந்த மாவட்டத்துக்கு செல்ல அனுமதி, அடிப்படை சம்பளத்தை தீர்மானித்து வழங்க வேண்டும், மருத்துவ வசதி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. உங்கள் துறையில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் தென்மண்டலத்திற்கு உட்பட்ட மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்டங்களைச் சேர்ந்த காவலர்கள் மற்றும் சிறப்பு காவலர்களுக்கான குறைதீர் முகாம் தமிழக காவல்துறை இயக்குநர் சைலேந்திரபாபு தலைமையில் மதுரை ஆயத்தப்படை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கினர். மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பதாக டிஜிபி உறுதியளித்தார். இதில் தென்மண்டல ஐஜி அன்பு, டிஐஜிகள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள், மாநகர காவல் ஆணையர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் கூட்டுறவு மருந்தகத்தை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைபாணன், கூட்டுறவு சங்க மாவட்ட இணைப்பதிப்பாளர் சித்ரா, சரக துணைப்பதிப்பாளர் ராமசுப்பு, கூட்டுறவு ஒன்றிய மேலாண்மை இயக்குநர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த வழுத்தலம்பேடு பகுதியைச் சேர்ந்த ரஜினிகாந்த் என்பவரது மகள் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இதனிடையே ரஜினிகாந்த் டியூஷன் சென்ற தனது மகளை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது குன்றத்தூர் அருகே அவர்களை வழிமறித்த சிலர் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளனர். இதனை ரஜினிகாந்த் தடுக்க முயன்றபோது அந்த மர்மநபர்கள் ரஜினிகாந்தையும் அவரது மகளை சரமாரியாக அரிபாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதில் காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து ரஜினிகாந்த் குன்றத்தூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்த காவல்துறையினர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த வினுராஜ், குன்றத்தூர் எருமையூரை சேர்ந்த பரத், ராஜசேகரன் என்பவர்களை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்ட தனியார் கூட்டரங்கில் தமிழக அரசின் மக்கள் குறைதீர்க்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். இதில் உடனடி தீர்வாக 40 முதியோர்களுக்கான உதவித்தொகை ஆணையும், 32 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்ட ஆணையும், 34 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தலா 15,000 ரூபாய் நிதி உதவியும், வேளாண்மைத்துறை சார்பில் 1,000 ரூபாய் மதிப்பில் இடுபொருட்களும் விவசாயிகளுக்கு அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார். இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைபாணன், மாவட்ட ஊராட்சித் தலைவர் பாலசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். டாடா குழுமத்தின் அங்கமான தனிஷ்க் ஜுவல்லரி ஷோரூமின் 42வது கிளைத்திறப்பு விழா ஊரப்பக்கத்தில் நடைபெற்றது. இதில் டைட்டன் கம்பெனி லிமிடெட் நிர்வாக இயக்குநர் சி கே வெங்கட்ராமன் கலந்து கொண்டு புதிய கிளையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு டைட்டன் கம்பெனியின் தெற்கு பிராந்திய வர்த்தக பிரிவு தலைவர் ஷரத், தனிஷ்கின் தெற்கு பிராந்திய வர்த்தக மேலாளர் நரசிம்மன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த சிறப்பு விழாவின் சிறப்பு சலுகையாக ஒவ்வொரு 10 கிராம் தங்கநகை அல்லது 10,000 மதிப்புள்ள வைரநகை வாங்கும் வாடிக்கையாளருக்கு 0.2 கிராம் தங்க நாணயம் இலவசமாக வழங்கப்பட்டது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்க தலைவர் நிர்மலா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பொது சுகாதார ஊழியர்கள் தினசரி தொடர்ந்து கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியில் ஈடுபடுவதால் பிற தாய் சேய் நலப்பணிகளை செய்ய முடியாமல் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அலைச்சல், மன உளைச்சல், அலைக்கழிப்பு ஏற்படுகிறது என்பதாலும் வாரத்தில் 3 நாட்களுக்கு மட்டுமே கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியில் சுகாதார ஊழியர்களை ஈடுபடுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கிராம சுகாதார செவிலியர்களுக்கு போதிய பதவி உயர்விற்கான வாய்ப்பு இல்லாததால் 30 ஆண்டுகள் முடித்தவர்களுக்கு மாவட்ட தாய் சேய் நல அலுவலர் DMCHO பதவியை வழங்கலாம் என்று அரசு ஆணை பிறப்பித்தும் அரசு ஏற்றுக்கொண்டும் இதுவரை அமுல்படுத்தவில்லை. அதனை உடனடியாக அமுல்படுத்தி ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றும், 20 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பணிமுடித்த கிராம சுகாதார செவிலியர்களுக்கு Grade 1, Grade 2 உரிய ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் மணப்பாறை காவல் சரக உட்கோட்டத்திற்குட்பட்ட காவலர்களுக்கான கவாத்து பயிற்சி நடைபெற்றது. பயிற்சி மற்றும் படைகளின் சீருடையை திருச்சி மத்திய மண்டல IG பாலகிருஷ்ணன் மற்றும் திருச்சி SP சுஜித்குமார் ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் மணப்பாறை காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் குற்ற வழக்குகளின் கோப்பைகளையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி மத்திய மண்டல IG பாலகிருஷ்ணன், சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கல்வித்துறையுடன் காவல்துறையும் இணைந்து பள்ளிகளுக்கு சென்று மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இப்ப பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை நீங்க சொன்னது மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கல்வியோட தொடர்ந்து சேர்ந்து காவல்துறையும் இப்ப பள்ளிகளுக்கு சென்று நம்முடைய ஆலிமன் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள இன்ஸ்பெக்டர் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் உள்ள விமன் ஹெல்ப் டெஸ்க் அவங்களும் போய் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. சொல்லப்போனால் வந்து ஒரு சில பள்ளிகளில் போலீஸ் கிளப் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதன் மூலமாகவும் வந்து நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக தேவைன்னா இதை விட அதிகமாகவே பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அரியலூர் நகராட்சி அலுவலகத்தில் புதிய ஆணையராக சித்ரா சோனியா பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் தலைமை செயலகத்தில் உதவி பிரிவு அலுவலராக இருந்து வந்துள்ளதால் அரியலூர் நகராட்சியின் நிர்வாக பணிகளை அறிந்து நகராட்சியின் சுகாதாரம் மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்காக செயல்படுவேன் என கூறினார். பின்னர் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் புதிய ஆணையருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள வில்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் உறுப்பினர்கள் மற்றும் வில்பட்டி ஊராட்சி செயலர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் இந்த வாக்குவாதத்தின் போது வெளிப்பட்டு ஊராட்சியில் முறையாக கணக்குகள் ஏதும் காணவில்லை எனவும் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் மாதாந்திர கூட்டம் ஆரம்பிக்கும் முன் தமிழ்தாய் வாழ்த்து பாடாமல் அவமதிப்பு செய்ததாக கூறி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள சர்வதேச செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் ஹாக்கி இந்தியா மற்றும் ஹாக்கி யூனிட் ஆப் தமிழ்நாடு ஏற்பாட்டில் முதல் முதலாக 11வது தேசிய ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகம், பஞ்சாப், ஹரியானா, கேரளா என 27 மாநில ஹாக்கி அணிகள் பங்கேற்கின்றன. 2வது நாள் ஆட்டத்தில் தமிழ்நாடு ஹாக்கி அணியை எதிர்த்து ஜம்மு காஷ்மீர் ஹாக்கி அணி மோதியது. இதில் 7-0 என்ற கோல் கணக்கில் தமிழ்நாடு ஹாக்கி அணி அமோக வெற்றி பெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆமாஞ்சி ஊராட்சியில் உள்ள துறையரசபுரம் சமுதாய கூடத்தில் நாட்டு நலப்பணி திட்ட முகாம் நடைபெற்றது. பெருநாவலூரில் அமைந்துள்ள அறந்தாங்கி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய இந்த முகாமை கல்லூரி முதல்வர் முனைவர் ரா கண்ணன் தலைமையேற்று துவக்கி வைத்தார். இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆமாஞ்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தூய்மைப் பணிகளை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் சத்யா, கிராம நிர்வாக அலுவலர் மோகன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள மாறநேரி வெடிபொருள் கட்டுப்பாட்டு அலுவலகம் முன்பு நூற்றுக்கணக்கான பட்டாசு தொழிலாளர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உச்சநீதிமன்றத்தின் தடையால் சரவெடி பட்டாசு உற்பத்தி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக முழக்கங்களை எழுப்பினர். சரவெடி பட்டாசு தயாரிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள புறநகர் பணிமனை முன்பு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனயீர்ப்பு மௌனவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஓய்வூதியத்தை அரசே ஏற்று நடத்திட வேண்டும் என்றும் 74 மாதங்களாக வழங்கப்படாத அகப்பிணைப்படியை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு முகக்கவசம் அணிந்து தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். கும்பகோணம் கோட்ட தலைவர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த மௌனவிரத போராட்டத்தில் கும்பகோணம் கோட்ட துணைத்தலைவர் ராமமூர்த்தி, செயலாளர் விஜய பாண்டியன், துணை செயலாளர் சாத்தையா, பொருளாளர் அன்சாரி உள்ளிட்ட ஏராளமான போக்குவரத்து ஊழியர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பைபாஸ் சாலை வழியாக திருப்பதியிலிருந்து சென்னை கோயம்பேடுக்கு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென பேருந்து ஓட்டுநர் ராமநாதனுக்கு வலிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையில் தாறுமாறாக ஓடியதால் 30 மேற்பட்ட பயணிகள் பீதியடைந்தனர். ஒரு வழியாக சுதாரித்துக் கொண்ட நடத்துனர் சாலையோரம் நின்றிருந்த சரக்கு ஆட்டோ மீது மோதி பேருந்தை நிறுத்தினார். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதனையடுத்து மயக்கமடைந்த ஓட்டுநர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அறுவை சிகிச்சை நிபுணர் நவரத்ன ராஜன் தலைமை மருத்துவராக சமீபத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். இவருடைய முயற்சியால் எக்ஸ்ரே இயக்குவதற்கு டெக்னீஷியன் மற்றும் உணவு தயாரிக்க சமையலர் ஆகியோர் நியமிக்கப்பட்டு மருத்துவமனையிலேயே நோயாளிகளுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தாய்மொழி எஸ்டேட்டை சேர்ந்த ஆண் ஒருவருக்கு சிறுநீர் பாதையில் ஏற்பட்ட அடைப்பு அறுவை சிகிச்சை மூலம் நீக்கப்பட்டது. கல்லார் தேயிலை தோட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரின் குடலிறக்கம் அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்யப்பட்டது. இதேபோல் சவரநாட்டைச் சேர்ந்த ஒருவரின் தலையில் உள்ள பெரிய கட்டி ஒன்று அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு பின் வால்பாறை அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றதற்கு காரணமாக இருந்த தலைமை மருத்துவர் நவரத்ன ராஜனுக்கும் சக மருத்துவர்கள், செவிலியர்களுக்கு, நோயாளிகளும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அருகே பலத்த காற்று அடித்ததால் மரத்திலிருந்து தேனீக்கள் திடீரென்று பறந்து வந்து அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த 5 மாணவிகள் உள்பட 20 பள்ளி மாணவர்களை கொட்டியது. இதனைத் தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் தேனி கொட்டிய போது மாணவர்கள் துடித்துடித்து ஓடியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வங்கிகள் தனியார் மயம் ஆவதை கண்டித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக வங்கி ஊழியர்கள் சங்கம் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதற்கு ஐபிஓ அதிகாரிகள் சங்க உதவி பொதுச் செயலாளர் மனோஜ் தலைமை வகித்தார். மேலும் பாரத ஸ்டேட் வங்கி சங்க மண்டல செயலாளர் ராஜ்குமார் முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிவகங்கை வங்கி ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் பிரேமானந்த், காரைக்குடி எம்எல்ஏ மாங்குடி மற்றும் வங்கி ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான அம்மா வணிக வளாகத்தில் சுமார் 100 மேற்பட்ட கடைகள் உள்ளது. இதில் தையல் பயிற்சி நடத்தி வந்த இளம்பெண்ணிடம் மர்மநபர் ஒருவன் வந்து ஆண்களுக்கும் பியூட்டி பார்லர் செய்வீர்களா என்று கேட்டு கடைக்குள் நுழைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து திடீரென்று தான் கொண்டு வந்திருந்த மயக்க மருந்தை அங்கிருந்த பெண்ணின் முகத்தில் தெளிக்க முயன்றபோது அதிலிருந்து தப்பி ஒளியே ஓடி வந்து கூச்சலிட்டதால் அவன் தப்பி ஓடிவிட்டான். இதுகுறித்து எடப்பாடி காவல்துறையினர் சிசிடிவி பதிவை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து மர்மநபரை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் துணை மின் நிலையத்தில் புதிய விவசாய மின் இணைப்பிற்கான ஆணையை 11 பயனாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா வழங்கினார். மேலும் மின் பற்றாக்குறையினை தவிர்க்க மல்லூர், ஏலாக்குறிச்சி, புல்லாகம், புல்லாக்குறிச்சி, ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட 6 இடங்களில் புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரியலூர் திருமானூர் மின்வாரிய அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தனியார் மண்டபத்தில் தேனி மாவட்ட காவல்துறை, பெரியகுளம் உட்கோட்டம் மற்றும் தேனி மாவட்டம் வேலைவாய்ப்பு அலுவலர் இணைந்து நடத்தும் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் காவல் கண்காணிப்பாளர் டோங்கரே பிரவீன் உமேஷ் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு பெரியகுளம் காவல்துறை கண்காணிப்பாளர் முத்துக்குமார் தலைமை வகித்தார். இதில் காவல் ஆய்வாளர்கள் மீனாட்சி சுகுமாரன், ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இதில் சார்பு ஆய்வாளர்கள், காவல்துறையினர், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் கடந்த 2018 மே மாதம் 22 நடைபெற்ற துப்பாக்கி சூடு தடிகடி சம்பவங்களில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் விசாரணை ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் முன்பு சிபிசிஐடி ஐஜி மற்றும் முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவத்தின் போது மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியாற்றிய வெங்கடேஷ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேந்திரன் ஆகியோர் வரும் 29 ஆஜராக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் உத்தரவின்படி கோவில்பட்டி நகராட்சி ஆணையாளர் ராஜாராம் வழிகாட்டுதலின்படி கோவில்பட்டி நகராட்சி சார்பில் தூய்மையே சேவை திட்டத்தில் பிளாஸ்டிக் மாசில்லா கோவில்பட்டி என்ற தலைப்பில் கருத்தரங்கம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் துப்புரவு பணி மேற்பார்வையாளர்கள் கனி, ஆறுமுகம், பவுன்ராஜ், தூய்மை இந்தியா திட்ட பணியாளர்கள், அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் அமல புஷ்பம் மற்றும் பள்ளி மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பலூர் கடைவீதியில் நிறுத்தப்பட்ட 31 எண் கொண்ட அரசு பேருந்தை மீண்டும் இயக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒன்றிய குழு தலைவர் விஜயராகன் தலைமையில் அப்பகுதியைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தரங்கம்பாடி வட்டாட்சியர் ஹரிதரன் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் நிறுத்தப்பட்ட அரசு பேருந்தை இயக்க ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். வேலூர் மாவட்டம் ஒட்டேரியில் உள்ள ஆதித்ராவிடர் நலத்துறை விடுதியின் காப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவரை மீண்டும் பணியமர்த்த கோரி விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் சுமார் 100 மேற்பட்டோர் ஆதித்ராவிடர் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சத்வாச்சாரி காவல்துறையினர் இது தொடர்பாக ஆட்சியரிடம் மனு அளிக்கும்படி கூறிய நிலையில் மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் நேரில் சென்று மனு அளித்தனர். இந்த போராட்டத்தின் போது அலுவலகத்திலிருந்த மாணவர்களுக்கு அலுவலக ஊழியர்கள் டீ கொடுத்து உபசரித்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள சதுமுகை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பெண்களுக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தொடர்ச்சியாக வேலை வழங்கவில்லை என கூறி சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் சதுமுகை ஊராட்சி செயலாளர் ராஜேஷ் நாளை முதல் சரிவர வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து பெண்கள் கலைந்து சென்றனா்.